ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சு வாரத்தில் ஏழு நாளுமே எப்படி வந்து வீடை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடம்னு பிளான் பண்ணி வச்சுட்டு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே டீப் கிளீனிங்ன்ற வேலையே இல்லாத மாதிரி எப்படி நம்ம வீடை மேனேஜ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெய்லி செக்லிஸ்ட்டாக ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வரேன். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெய்லி செக்லிஸ்ட் போட்டாலும் போடலன்னாலும் செஞ்சே வர வேண்டிய செக்லிஸ்ட் இது நம்பர் ஒன். ஆக்சுவலி டெய்லியுமே செய்யக்கூடிய வேலைகளில் ஃபஸ்ட்டு வந்து துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது, துடைக்கிறதா இருந்தால் துடைக்கிறது. நான் வந்து டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் வித்து மற்ற நாள் எல்லாமே வீடு துடைப்பேன். வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, கிச்சன் சிங்க்கை க்ளீனாக வச்சு குக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி செய்ய வேண்டியது. அது தவிர வந்து மண்டே செக்லிஸ்ட், அதாவது டே ஒன் மண்டே செக்லிஸ்ட்னா நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு யூஸ்வலாக வந்து ஒரு 10 to 12 minutes டைம் எடுத்துப்பேன். வாரத்தில் ஒரு நாள் ஒரு ரூமுக்கு டைம் கொடுப்பேன். இப்போ வந்து இந்த ரூமில் வந்து பெட்டு இந்த பக்கம் இருந்தது, நாங்கள் வந்து அந்த சைடு ஒரு கிச்சனில் வச்சுருக்க ரேக் வச்சுருந்தோம், இதெல்லாம் மாற்றி இப்போ வந்து யஷ்வன்காக ஒரு வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து இந்த ட்ரா மெட்டல் ஸ்டைலில் இருக்கிற இந்த வார்ட்ரோப் தான் வந்து நாங்கள் ஐக்கியாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் வந்து யஷ்வன்காக ஒரு சார் தனி வார்ட்ரோப் வாங்க போகிறோன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என் மதரின்லாவோட வார்ட்ரோப் இருக்குது, அவங்களது ஒரு ஷெல்ஃபில் தான் வந்து யஷ்வனுக்கு வச்சுட்டு இருந்தேன். அண்ட் மோரவர் என்னென்னா அவனுக்கு அது ரீச் ஆகிறதில்ல, அதுதான் மெயின். அண்ட் ஹேங்கரில் போட்டு துணிங்க இது எல்லாமே வந்து உள்ளே போய் மாட்டிக்குது. ஸோ அவனுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும், அவனோட ஆக்சஸ்க்கு ஈஸியாக இருக்கட்டும், அவன் மட்டுமே இதில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் வந்து இந்த புல் அவுட் ட்ரா இருக்கிற ஷெல்ஃப் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வார்ட்ரோப் செட்டப்பில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது கூட பாஸ்கெட்ஸ் வந்தது, அந்த பாஸ்கெட்ஸ்லேயே வந்து அவனோட டெய்லி வேர் க்ளோத்ஸ், வெளியே போகிற துணிங்க, ஜாக்கெட்ஸ், கேப்ஸு, ஸ்கூல் ஐட்டம், சாக்ஸ், டை எல்லாமே இதிலே ஆக்சஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாகவே இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஷெல்ஃபில், அதாவது ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு, அவங்களோட ஸ்விம்மிங் பேக், ஸ்விம்மிங் அக்சசரிஸ் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து டெம்பரரியாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து போக போக அவனோட யூசேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை நான் இந்த இந்த ரூம் கிளீனிங் வந்தபோது அந்த புல் அவுட் ட்ராஸையும் வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதுவும் என்னோடய செக்லிஸ்ட்டில் இன்னொரு 5 minutes டைம் எடுத்துக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு ரூமுக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரூமை வந்துட்டு அந்த ரூமில் இருக்கிற பெட் ஸ்ப்ரெட் சரியாக பண்ணி, அங்கே மாற்ற வேண்டிய பெட் ஸ்ப்ரெட்டாக இருந்தால் மாற்றிட்டு, பில்லோ கவர்ஸை மாற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்ஸ், அதாவது போத்திக்கிற பெட்ஷீட்ஸ் ஏதாவது இருந்தால் மடித்து வைக்கிறது. இதுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 minutes ஆகும். நீங்கள் பெட்ஷீட் மாற்றுறது இல்லைன்னா, நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் மாற்றுறீங்க, 10 days ஒரு நாள் மாற்றுறீங்கன்னா அந்த ரூமில் வந்து ஜஸ்ட்டு பெட் ஸ்ப்ரெட்ஸை வந்து நீட்டாக ஒதுக்கிட்டு பில்லோஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க தட்டி விட்டுட்டு அங்கே போத்துக்கிற பெட்ஷீட் மட்டும் நம்ம மடித்து வச்சிடலாம். இது மெயின் ஒரு ரூமுக்கு பண்ண வேண்டியது. இதுக்கு ஒரு 3 to 5 minutes மேலே ஆகாது. நீங்கள் வந்து நான் சொல்கிற எல்லா நாட்களில் செய்கிற வேலைங்க எல்லாமே வந்து அலாரம் வச்சுட்டு 10 to 12 minutes மட்டும் கொடுங்க. நீங்கள் மறுபடியும் அந்த ரூமுக்கு அடுத்த வாரத்துக்கு வரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பாதி டைம் கம்மியாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு வாரம் நான் வந்து இந்த வாரம் இது முடிச்சுட்டு இதில் இருக்கிற நார்மல் ஃப்ளோர் மேட்ஸை வந்து நான் இந்த டோர்லேயே வச்சிடறேன். சின்ன சின்னதாக இருக்கிறது, லாங்காக இருக்கிறது. இப்போ யஷ்வின் ஷெல்ஃப் வந்து எனக்கு காலியாச்சு. இங்கே வந்து நான் என்னோடய ஹாலில் போடுற மேட்டு, கிச்சனில் போடுற மேட்டுங்கள்லாம் வந்து நான் அந்த வார்ட்ரோப்பில் வச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட்டும் மாற்றியாச்சு பெட்டில். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத ஐட்டமெல்லாம் அந்த ரூம்லேருந்து ஒதுக்கி நான் வந்து அந்த ரூமில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே தட்டி கீழே போட்டு ஒரு தடவை பெருக்கி விட்டுருவேன். ஸோ இந்த ரூமுக்கு நீங்கள் பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றி அங்கே இருக்கிற இடத்துல அந்த ரூமில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அதை இடத்துல வச்சுட்டு தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தடவை பெருக்கிட்டிங்கன்னா ஒரு 10 to 12 minutes அந்த ரூமுக்கு டைம் நீங்கள் கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரா தேவையே இல்லை, இவ்வளோதான் டைம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 12 minutes தான் ஆச்சு. பெட் ஸ்ப்ரெட் மாற்றி அந்த மேட்ஸ் எல்லாமே ரோல் பண்ணி மறுபடியும் எடுத்து வச்சு நீட்டாக செட் பண்ணி வைக்கிறதுக்கு நானும் ஹஸ்பண்ட் சேர்ந்து அந்த பெட்டை இழுத்து அந்த வார்ட்ரோப்பை செட் பண்ணி வச்சோம். துணி மடிச்சிருந்த ஆல்ரெடி வந்து நான் ஷெல்ஃபில் மடித்து வச்சுருந்தேன், அவனையும் சேர்ந்து மடித்து வச்சுருந்தேன். அதையே வந்து நான் நீட்டாக இந்த சைடில் இந்த பேஸ்கெட்டில் வச்சுட்டேன், அவ்வளோதான் வேலை. ஸோ ஒரு ரூமுன்னு எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து 10 minutes மேலே எடுக்காது ரெகுலராக பண்ணால். ஸோ மண்டே வந்து இந்த வேலை நான் யூஸ்வலாக செய்கிறது. ஸோ நம்மளோட ரூம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யாரே வந்தாலுமே, எத்தனை மணிக்கு வந்தாலுமே, எப்போ வந்தாலுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி ஒரு லாண்ட்ரி பாஸ்கெட் வச்சுருக்கேன், இதுவும் வந்து ஐக்கியாவில் வாங்கியிருந்தான். இது வந்து 3 sets வாங்கிட்டு வந்தோம். பிங்க் அண்ட் ப்ளூ வந்து டாய் பாக்ஸ்க்கு வச்சுட்டு, ஒயிட் வந்து இங்கே அவனோட யூனிஃபார்ம்ஸ். யூஸ்வலாக யஷ்வந்த் விஸ்மயாவது ஒயிட் யூனிஃபார்ம்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். அவங்க தோக்கிறது போடும்போது எங்கே போடணும்னு தெரியாமல் அங்கே எங்கே போட்டுட்டா கரை ஆகிற சான்சஸ் இருக்குன்றதுக்காக நான் வந்து இதிலே போட்டு வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ டெய்லியுமே அவங்க போட்டு போகிற யூனிஃபார்ம் வந்து இதிலே வச்சுட்டாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் எல்லாம் வந்து ஹேங்கரில் மாட்ட தேவையில்லை, அப்படியே எடுத்துக்கலாம். தோக்கி வேண்டிய யூனிஃபார்ம் மட்டும் அதில் போட்டுக்கலாம். ஸோ 10 to 12 minutesல நம்மளோட மண்டே கிளீனிங் ஒரு ரூம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து டியூஸ்டே,
டியூஸ்டே செக்லிஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு ரூம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து மற்ற வேலையும் எல்லாமே செஞ்சுட்டு வீட்டு வேலை, அதாவது குக்கிங், க்ளீனிங், வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, துணி தூக்கிறது, இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு இருக்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை. இது பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்துட்டு நான் ஒரு இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த ரூமில் வந்து அந்த அளவுக்கு வரல. ஸோ துணிங்கள்லாம் அங்கங்கே தான் இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ண துணிங்க, துவச்சிட்டு வந்த துணிங்க, ஒரு ஒன் ஹவருக்கு வெளியில் போயிட்டு வந்த துணிங்க, ஐக்கியாக்கெல்லாம் போயிட்டு வந்த டாப்ஸு, பேண்ட்டு, இந்த ஷாலு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ ஏதாவது நம்மளுக்கு ஒரு சேரோ இல்லை ஒரு ஸ்டூலோ இருந்தால் அதை மேலே போட்டு வச்சுருவோம். ஸோ அதை வந்து மடிக்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கு டைம் எடுத்துப்போம். நானும் அப்படி தான், எல்லார் மாதிரி தான் நான் கூட. ஸோ அதே மாதிரி போட்டு வச்சு வாரக்கணக்கில் அப்படியே விழுந்துடும். அந்த ட்ரெஸ் அங்கே இருக்குன்னு தெரியாமல் இன்னொரு துணியை எடுத்து அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு, அதாவது ஐட்டம்ஸ் இல்லாமல் நம்ம வந்து திண்டாடுற காலங்களும் இருக்குது. ஸோ நான் வந்து நைட் ட்ரெஸ்ஸும் வந்து என்னோடய பாத்ரூம் டோர் பின்னாடியே மாட்டிடுவேன். ஸோ நைட்டில் வந்து அதை மாற்றிட்டு நான் குளிச்சுட்டு அங்கேயே மாட்டிட்டு வந்துடுவேன். ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து நைட் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுவேன், தூக்கித்து போடுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அது எல்லாமே வந்து மடித்து எடுத்து வைக்க போகிறேன். அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் நான் பொங்கலுக்கு கட்டின புடவையும் வந்து இது மேலே போட்டு விட்டுட்டு அது மேலே போட்டு விட்டுருந்தேன். அதில் அது மேலே அது கீழே இது இருக்குது, அது மேலே அத்தனை துணிங்க இருக்குன்னு தெரியவே இல்லை எனக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ரூமுக்கு போகிறது வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு தான், மற்றபடி அந்த ரூமுக்கு தூங்குறதுக்கு தான் போவோம். யூஸ்வலி எங்கள் வீட்டில் அப்படி தான் நான் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய வந்து அது கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ வாரத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு ரூம், இப்போ மண்டே வந்து கீழே யஷ்வின் ரூமை க்ளீன் பண்ணிட்டேன், அடுத்த மண்டேக்கு எனக்கு அந்த ரூம் கரெக்டாக டைம் வந்துடும். அதே மாதிரி வந்து டியூஸ்டே எங்கள் ரூமு க்ளீன் பண்ணும்போது அடுத்த டியூஸ்டேக்கு வந்து மறுபடியும் இந்த ரூமு க்ளீனிங் வருவேன். ஸோ எனக்கு வந்து வாரத்துக்குள்ளவே வந்து அந்த ரூமுக்கு என்ன தேவை, என்னெல்லாம் க்ளீன் பண்ணணும், என்னெல்லாம் ஒதுக்கி வைக்கணும், என்னெல்லாம் தேவையில்லைன்றது எடுத்து போட்டு எடுத்து வைக்கணும்ன்றது தெரியும். ஸோ எடுத்துருக்கிற வளையல் ஃப்ரைடே ஆனால் வந்து நான் சேஞ்ச் பண்ணி போடுவேன். யூஸ்வலாக வளையலுக்கு நிறைய சேஞ்ச் பண்ணுவேன், இப்போ ஆஃப் லேட் சேஞ்ச் பண்ணல. இப்போ என்னோடய க்ரீம் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து தீந்துடுச்சு, அந்த தீந்து போன பாக்ஸையும் வந்து அங்கே தான் வச்சுருக்கேன். அது தீந்து போய் எடுத்து வைக்கணுன்ற தாட்டும் இல்லை எனக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேலை இருந்தது. ஸோ ஒரு லேயர் டஸ்ட் படிகிற அளவுக்கு விட்டுருக்கேன். ஸோ பொங்கல் முடிஞ்ச உடனே நான் வந்து இதெல்லாமே ரெகுலராக பண்ணணுன்றதுக்காக தான் இந்த செக்லிஸ்ட்டை போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ பொதுவாகவே நான் இந்த வாரத்தில் ஒரு நாள் ஒரு ரூம் ஒதுக்கி வைப்பேன். நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு சிஸ்டர் வந்து டீட்டெயிலாக கேட்டதுனால தான் வந்து நான் டீட்டெயிலாக இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒதுக்கியாச்சு, துணியெல்லாம் மடித்து வச்சியாச்சு, பெட் ஸ்ப்ரெட் மடித்து வச்சியாச்சு, பெட்டை ஒதுக்கி வச்சியாச்சு, நம்மளுடைய இடம் ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஸ்மயா ரூம். விஸ்மயா ரூம் வந்து அன்றைக்கே, ஏன்னா இங்கே வந்து யாரும் படுக்கிறது கிடையாது, ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எங்களோட ரேக்கு கீழே வச்சுருக்கிற ரேக்கு டெஸ்கெல்லாம் இங்கே வச்சுருக்கேன், இதெல்லாம் ஒரு ஓரம் கட்டிட்டு அதையும் க்ளீன் பண்ணி பெட் ஸ்ப்ரெட் மாற்றி வச்சுட்டா டியூஸ்டே இதாகிடுச்சு. இப்போ வென்ஸ்டே செக்லிஸ்ட். வென்ஸ்டே செக்லிஸ்ட் வந்து என்னோடய வார்ட்ரோப். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், என்னோடய வார்ட்ரோப் கன்றாவே இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நான் இழுத்து இழுத்து எங்கே என்ன போட்டிருக்கேன்னு தெரியாமல் இருந்தது. நடுவில் பொங்கல் வேலை வந்தது, சுத்தமாகவும் இந்த பக்கம் வரல. பொங்கலெல்லாம் முடித்து நாங்கள் வந்து ஷாப்பிங் அது இதுன்னு போயிட்டோம். ஸோ இன்றைக்கி வேணே வேணும் ஏதாவது ஒரு வேலை வச்சுட்டு இது வந்து க்ளீன் பண்ணணுன்றதுக்காகவே வென்ஸ்டே செக்லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் ஒரு டைம் கிடப்பேன். என்ன தான் எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருந்தாலும் நான் வந்து ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் எடுப்பேன். ஏன்னா நம்ம எடுத்ததுக்கப்புறம் தான் அதில் வந்து எவ்வளோ தேவை இருக்கும், தேவையில்லை, எவ்வளோ டைம் எடுக்கும்ன்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ எப்போவுமே என்னோடய சஜஷன் வந்து எந்த இடத்துல கிச்சன், வார்ட்ரோப்ஸ், வேறு எந்த பேண்ட்ரி ஷெல்ஃப் எது பண்ணாலுமே நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு ஒரு ஷெல்ஃபை எடுங்க. ஒன்றே ஒன்று கிளியர் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்கா, மூடு இருக்கா, பண்ண முடியுமா முடியாதா, இல்லை வேறு வேலை நடுவில் வருதான்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஷெல்ஃபை எடுங்க. எப்பவுமே வந்து ஒவ்வொன்றா ஒதுக்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து எல்லாமே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஒரு ஷெல்ஃபில் இருக்கிற குர்தாஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி வந்து இதில் மட்டுமே குர்த்தீஸ் இருக்குது, இதில் மட்டுமே பிளாசோஸ் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வந்து நான் ரொம்ப மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா கிடச்சதெல்லாம் எங்கெங்கே கிடச்சதோ அதெல்லாம் வந்து கையில் எடுத்துகிட்டு எந்த இது மடித்து வைக்கிறது தேவையில்லாததெல்லாம் வந்து தேவையில்லாத ஷெல்ஃபில் வச்சுட்டு இருக்கேன். ஸோ இதில் வெறும் குர்தாஸ் இருக்கா, இல்லை பிளாசோவும் சேர்ந்து இருக்கா, டாப்ஸு பாட்டம்ஸ் இருக்கா, ட்ராக் பேண்ட்ஸ் டீஷர்ட்ஸ் இருக்கா, இதெல்லாமே பார்த்து பார்த்து தனித்தனியாக வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணலான்னு எடுத்தேன். ஸோ யூஸ்வலாக நான் வார்ட்ரோப் க்ளீன் பண்ணும்போது ஒரு ஷெல்ஃப் எடுத்து க்ளீன் பண்ணது கூட எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் வந்துடும். அதாவது நான் அந்த க்ளீன் பண்ணி அந்த மடித்து துணி எடுத்து வச்சுருக்கிறத பார்த்த உடனே எனக்கு வந்து இன்னொரு ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறது மோட்டிவேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்கு ஒரு ஷெல்ஃப் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து
நான் பண்ண வேலையில் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது, எனக்கு சமாதானமாக இருந்தது. எப்போவுமே ஒரு க்ளீனான இடம் நம்ம நீட்டாக ஒதுக்கி வச்சோம்னா அந்த இடத்த பார்த்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யலான்னு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் எப்போவுமே. ஸோ இது ஒரு ஷெல்ஃப் ஒதுக்கி அதை மடித்து வைக்கிறவளுக்கு எனக்கு வந்து இன்னொரு ஷெல்ஃபும் பண்ணிடலாம், இன்னும் அதுக்கு உண்டான பேண்ட்ஸ் பிளாசோஸும் வந்து செட் பண்ணி எடுத்துடலான்ற தாட் வந்துச்சு. ஸோ குர்தாஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு நான் வந்து இன்னொரு ஷெல்ஃபும் எடுத்துட்டேன். ஸோ இன்னொரு ஷெல்ஃபில் இருக்கிறதும் வந்து எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து குர்த்தீஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு மீதி இருக்க இந்த ஷெல்ஃபில் இருக்க பேண்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்க குர்த்தீஸ் எல்லாம் எடுத்துடலான்னு அந்த ஃபுல் லைனே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். மேலே வந்து வின்டர் க்ளோத்ஸ், இங்கே வந்து என்னோடய குர்த்தீஸ் அதுக்குண்டான மூணு பைஜாமா மட்டும் முன்னாடி வச்சுருக்கேன். ஏன்னா பலாசோ இல்லை, நார்மல் பைஜாமா. அண்டர் கார்மெண்ட்ஸ், இங்கே வந்து என்னோடய நைட் வேர் ஃபுல் ஸ்லீவ்ஸ், இங்கே வந்து டிஷர்ட்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ், இது டெய்லி யூஸ் பண்ணுறது நைட்டில். அண்ட் இது மொத்தமே என்னோடய பலாசோஸ் என் காட்டன் பேண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ கொஞ்சம் இடம் ஒதுக்கி வச்சுருக்க, தோச்ச துணிங்க வந்தால் மடித்து வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து சூப்பராக வென்ஸ்டே முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ஸ்டே செக்லிஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். தேர்ஸ்டே வந்து நான் கிச்சன் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அடுத்த நாள் பூஜைக்கு நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ண உடனே நான் வந்து பூஜை சாமான் கழுவிடுவேன். ஸோ எப்பவும் போல் நான் வந்து ஸ்டவ், கிச்சன் கவுண்டர் டாப், அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எது எது ஒதுக்கணுமோ அதெல்லாம் பண்ணிடுவேன். ஸோ இதுக்காக வந்து நான் எக்ஸ்ட்ரா நேரம் கொடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டீப் க்ளீனிங் பண்ணும்போது இந்த வார்ட்ரோப் ஃபுல்லாகவே ஒரு நாள் வச்சுப்போம், ஒரு ரூம் எடுத்து ஃபுல்லாக அதுவும் ஒரு நாள் வச்சுப்போம், இந்த கிச்சன் ஒரு நாள் எடுத்து வச்சுப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு நாளெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நான் வந்து இந்த 10 minutes தான். ஸோ நம்ம இப்போ வார்ட்ரோப் ஒதுக்குறப்போ 10 minutes எனக்கு கொடுத்துட்டே வந்தோம்னா அடுத்த வாரத்துக்கு அந்த ஷெடியூல் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கலைஞ்சு இருக்கிறது அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து சரி கட்டி வச்சிடலாம். ஸோ வாரம் வாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவையில்லை. ஸோ வாரம் வாரம் நான் இந்த கிச்சன் க்ளீனிங் பண்ணும்போது எனக்கு தனியாக எதுக்குமே எஃபர்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 15 to 30 minutes கூட எல்லாம் முடிச்சிடலாம். ஸோ அந்த க்ளீனிங்லேயே வந்து ஸ்டவ் க்ளீனிங் வந்துடும், என்னோடய டேப் க்ளீனிங் வந்துடும், இந்த பாத்திரம் கழுவி வைக்கிற இந்த பாஸ்கெட் இதையும் க்ளீனாகி வந்துடும், என்னோடய உப்பு ஜாடியெல்லாம் வைக்கிற அந்த ட்ரே க்ளீனாகி வந்துடும், இது எல்லாமே வந்து அதிலே வந்துடும். ஸோ டீப் க்ளீனிங் எனக்கு அவசியமே இல்லை. உடனே கையோட டவல்ஸ் எல்லாமே, நாப்கின்ஸ் எல்லாமே அன்றைக்கி மாற்றிட்டேன், எனக்கு வந்து க்ளீனாக அந்த வேலையும் முடிஞ்சிடும். அன்றைக்கன்னு சொல்ல எனக்கு வந்து கிச்சன் நாப்கின்ஸ், டவல்ஸ், கைப்பிடிக்கிற துணி, மைக்ரோஃபைபர் கிளாத் எல்லாமே முடிச்சிடுவேன். கையோட என்னோடய தேர்ஸ்டே க்ளீனிங்கில் வந்து எங்களோட பூஜை ரூம் வேலையும் முடிஞ்சிடும். ஸோ பூஜை சாமான் கழுவுன கையோட நான் பூஜை ரூமையும் ஒரு தடவை பெருக்கி தொடச்சி டஸ்ட் அடிச்சு விட்டுட்டா எனக்கு வந்து பூஜை ரூம் அண்ட் கிச்சன் வந்து எவ்ரி வீக் க்ளீன் ஆகிடும். ஸோ நான் இந்த க்ளீனிங் ருட்டீன், இந்த செக்லிஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து நான் யோசித்தேன், என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு எது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, எது வந்து எனக்கு டே இன் டே அவுட் பண்ண முடியும்னு அப்படி பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணதுதான் இது எல்லாமே. ஸோ நான் வந்து அடுத்த வாரத்துக்கு எல்லாம் இந்த தேர்ஸ்டே வரைக்கும் எல்லா வேலையும் எனக்கு ரிப்பீட்டாக பண்ணும்போது எனக்கு வேலை பாதி குறைஞ்சிடும். ஸோ இப்போ நம்மளோட டே 5 வந்து ஃப்ரைடே செக்லிஸ்ட். ஃப்ரைடே வந்து நான் எந்த க்ளீனிங்கும் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து காலையில் எனக்கு பூஜை வேலையே கரெக்டாக இருக்கும். வித்தின் 6 o'clock பூஜை முடிச்சுட்டு என் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுருவேன், அதுக்கப்புறம் தான் குக்கிங் வேலையெல்லாம் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நான் டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் அவ்வளோ க்ளீனிங் பண்ண மாட்டேன். ஸோ சாட்டர்டே செக்லிஸ்ட் டே 6 பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு இடம், யூஸ்வலாக நான் வந்து கிச்சனில் ஒரே ஒரு ஷெல்ஃபை வந்து ஒதுக்கி விடுற பிளான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். தீபாவளிக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ இதே வார்ட்ரோப் மாதிரி தான், ஒரு ஷெல்ஃப் பண்ணுறதுக்கு ஒன்று 10 minutes எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் மூடு இருந்தால் கீழே இருக்கிற ஷெல்ஃப் இல்லை அதுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃப் ஏதாவது ஒன்று வந்து வாரத்துக்கு நம்ம யோசிச்சுட்டே வந்திருப்போம், இதில் வந்து தேவையில்லாத வச்சுருக்கோம், தேவை இருக்கிறது வச்சுருக்கோம், இது எதுக்கு இங்கே வச்சுருக்கோன்ற தோன்ற நம்மளுக்கு தோன்ற இடங்களில் வந்து நம்ம பார்த்துட்டு அதை வந்து சாட்டர்டேஸ் யூஸ்வலாக வந்து வச்சுக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஷெடியூலில் இந்தந்த நாள் இந்தந்த வேலை, நீங்கள் வந்து சாட்டர்டே தான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒவ்வொன்றா சாட்டர்டே தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதையும் செய்யுங்க. நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலில் எது கரெக்டாக வருதோ அதுதான் வந்து உங்ககூட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ மண்டேலேருந்து எதெல்லாம் பண்ண முடியுமோன்றது நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஸோ சாட்டர்டே வந்து ஒரே ஒரு ஷெல்ஃப், இந்த ஷெல்ஃப் பண்ணுறதுக்குள்ளவே எனக்கு வந்து கொஞ்சம் பொறுமை போயிடுச்சு. ஸோ இந்த இடம் எல்லாம் நான் அப்படியே தான் விட்டுற போகிறேன். இது எல்லாமே வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த சாட்டர்டே இல்லை நடுவில் எப்பாவது எனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒரு 10 minutes கொடுத்து அன்றைக்கி பண்ணிடுவேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பற்றி தெரியும், பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஐடியாவும் வரும். ஸோ அதே மாதிரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நம்மளோட சோஃபாக்கு பின்னாடி இருக்கிற இடம், யூஸ்வலாக வந்து கிரைண்டர் போடுவோம் வாரத்தில், கிரைண்டர் போட்டு ஒரு 2 நாள் வந்து அந்த கிரைண்டரை ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுருவேன், அதை வந்து மறுபடியும் வைக்கணுன்றதே தோணாது. ஸோ அதுக்கு தான் ஒரு நாள் அந்த டைமில் வந்து டிஷர்ட் ஏதாவது டிஷர்ட் வந்து அந்த கிரைண்டர் மேலே மூடிட்டு வச்சுருவேன். ஏன்னா 15 days once தான் வந்து கிரைண்டர் போடுறேன்.
அதுக்கப்புறம் வந்து இங்கே தேவையில்லாத ஐட்டம், இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்தோம். இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு, என்னோடய மார்னிங் ட்ரிங்க்குக்கு, டேட் சிறப் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ அதெல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு இந்த இடம் வந்து பழங்க எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது, எங்களை கையில் என்னென்ன கிடைக்குதோ, என்ன ஸ்நாக்ஸ் என்னென்ன வைக்கணும்னு தோணுதோ இந்த இடத்துல வச்சுருப்போம். மோஸ்ட்லி ஸ்நாக்ஸு, பழங்கள், இந்த ஐட்டம்ஸ் தான். ஸோ இதையும் வந்து ஒரு 10 minutes எடுத்து நான் ஒதுக்கியிருப்பேன். இது வந்து நிறைய விளாக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு டைம் எடுத்து இது வந்து க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கான டைம் விட்டோம்னா அடுத்த வாரத்துக்குள்ளே அது வந்து ஒரு 10 days ஆனாலுமே பார்த்திங்கன்னா அங்கே மறுபடியும் கிளட்டர் ஆகிடும். ஸோ வீடுன்னா அப்படி தான். ஸோ நம்ம வந்து டைம் எடுத்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்து பண்ணால் தான் அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து டெய்லியுமே பண்ணுங்கன்னு நான் எப்பவுமே சொல்கிறது. அந்த லேசினஸும் வராமல் நம்மளுக்கு அந்த எனர்ஜியோடு இருந்து அந்த எனர்ஜி ஸ்குவீஸ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து 10 minutes முடிஞ்சிடும். இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு செக்லிஸ்ட் சண்டே செக்லிஸ்ட் day 7. அன்றைக்கி வந்து என்ன முக்கியமாக பண்ணோன்னா லேட் ஆகிடணும், கண்டிப்பாக அன்றைக்கி வந்து லேட்டாக தான் எழுவேன்னா. ஸோ அன்றைக்கி நம்மளுக்காக எடுத்துக்கிற டைம் வந்து மீ டைமாக தான் இருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் வந்து நார்மல் குக்கிங், கிளீனிங் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரிங்க், அதாவது ஒரு காஃபி குடிக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்கள் நெயில் கேர் எடுத்துக்கிறீங்க, ஹேர் கேர் எடுத்துருக்கீங்க, உங்களுக்காக வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கிறீங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள், அது சண்டேவாக இருக்கணுன்னே கிடையாது, என்ன வேணால் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள், உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. ஸோ என்ன தான் வீடு, வீட்டு வேலை, பசங்க, லைஃபு மற்றவங்களுக்காக பண்ணாலுமே நமக்காக நம்ம டைம் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயம். கொஞ்சம் கூட கில்ட் இல்லாமல் உங்களுக்காக வாரத்தில் ஒரு 2 hours உங்களுக்காக கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த வ்ளாகில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் அன்னன்னைக்கு அந்தந்த வேலை அப்படி தான் செய்யணும்னு நான் சொல்ல வரல. உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஏ லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேலை நான் டெய்லி பண்ணலான்றதை வந்து ஒரு செக்லிஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்கள் லைஃபுக்கு, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு உங்களுக்கு எந்தெந்த வேலையெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அதை ஒரு செக்லிஸ்ட்டாக பண்ணி கண்டினியூஸாக பண்ணுங்க. என்னோடய அட்வைஸ் வந்து கண்டினியூஸ் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் எந்த வேலைனாலுமே க்ளீனாக பண்ண முடியும். அது வந்து மீ டைம் ஆனாலும் சரி, மற்றவங்க டைம் ஆனாலுமே சரி. லேசினஸ் இல்லாமல் அதே சமயம் உங்களையும் நீங்கள் வருத்திக்காமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காகவும் டைம் எடுத்து மற்றவங்களுக்காகவும் செய்யுங்க. கன்சிஸ்டன்சியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாகில் நான் சொல்லி நான் ஷேர் பண்ணியிருக்க இந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வ்ளாகை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் நிறைய வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.